பரமண்டலத்தில் இருக்கும் எங்கள் பிதாவே. நான் தான், சொல்லுப்பா. நான் ஜபம் பண்ணிட்டு இருக்கிறேன், ஏன் என்ன டிஸ்டர்ப் பண்றீங்க? ஆனா நீ தானப்பா என்ன கூப்பிட்ட? உங்களை நான் கூப்பிட்டனா? இல்லையே, நான் ஜபம் தானே பண்ணிட்டு இருக்கிறேன். பரமண்டலத்தில் இருக்கும் எங்கள் பிதாவே. பாத்தியா, மறுபடியும் நீ என்ன கூப்பிட்டல? மறுபடியும் கூப்பிட்டனா? எப்படி? பரமண்டலத்தில் இருக்கும் எங்கள் பிதாவேன்னு சொல்லி நீ என்ன கூப்பிட்டல? நான் வந்திருக்கிறேன், என்னன்னு சொல்லுப்பா. ஆனா நான் உங்களை கூப்பிடல. வழக்கம் போல நான் என்னுடைய ஜபத்தை செஞ்சிட்டு இருக்கிறேன். அது என்னோட கடமை, நான் எப்பவுமே செய்யறது, அவ்வளவுதான். ஓ, அப்படியா? சரி சரி, தொடர்ந்து செய். உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. ஒரு நிமிஷம், நீ சொன்னதோட அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? இதன் அர்த்தமா? பரிசுத்தப்படுவதாக சொன்னல, அதன் அர்த்தம். அதன் அர்த்தமா? அப்படின்னா அர்த்தம் எனக்கு எப்படி தெரியும்? அது நான் எப்பவும் பண்றதுதான். பரமண்டல ஜபத்துல இருக்கிற ஒரு பகுதி அது, அவ்வளவுதான். புனிதமான, அற்புதமான, கனத்துக்குரியன்னு அர்த்தம். ஓ, அப்படியா? இதுக்கு முன்னாடி நான் அதை யோசிச்சதே இல்லை. இதை நான் உணர்ந்தெல்லாம் செஞ்சதே கிடையாது. உம்முடைய ராஜ்யம் வருவதாக, பரமண்டத்திலே உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல பூமியிலேயும் உம்முடைய சித்தம் செய்யப்படுவதாக. அப்படின்னா அதற்காக நீ என்ன செய்ய போற? நானா? நான் ஒன்னும் செய்ய போறதில்ல. நான் என்ன நினைக்கிறேன்னா, பரமண்டலத்துல நீங்க எப்படி எல்லாத்தையும் உங்க கண்ட்ரோல்ல வச்சிருக்கீங்களோ, அதே மாதிரி பூமியில இருக்கிறதையும் உங்க கட்டுப்பாட்டுல வச்சிருங்க, அவ்வளவுதான். அதுதான் நினைக்கிறேன். முதல்ல நீ என்னுடைய கண்ட்ரோல்ல இருக்கிறியா? ஆமா, நான் சர்ச்சுக்கு போறேன்ல. நான் உங்ககிட்ட கேட்டது அது இல்ல. கெட்ட மனநிலை பற்றி என்ன செய்ய போற? உண்மையில உனக்கு அதுல என்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியுமா? சும்மா என்னையே குறை சொல்லிட்டு இருக்காருங்க. சர்ச்சில் இருக்கிற நிறைய பேரை பாதிதான் நானும் நல்லவன் தான். மன்னிக்கவும், நீ எப்படி ஜபம் பண்ண? என்னுடைய சித்தம் பூமியில விளங்கும்படி தானே ஜபம் பண்ண? அப்படின்னா யார் ஒரு ஜபிக்கிறார்களோ அவங்க கிட்ட இருந்து தானே ஆரம்பிக்கணும். உதாரணத்துக்கு உங்ககிட்ட இருந்து தானே ஆரம்பிக்கணும். அப்படிதானே? சரிதான். நீங்க என்ன குற்றப்படுத்துறதுனால என்கிட்ட சில குற்றக்குறைகள் இருக்குதுன்னு நான் உணர்ந்துக்கிறேன். அத ஒரு சிலவற்றை கூட என்னால பெயர் சொல்லி சொல்ல முடியும். உண்மைதான். அத நான் சொல்லட்டுமா? ஆனா என்னாலே முடியும். நான் இப்பொழுது அத பற்றி அதிக யோசிக்கல. ஆனா அவற்றில் சிலவற்றை நான் விட்டு விடணும்னு ஆசைப்படுறேன். உங்களுக்கு தெரியுமா, நான் உண்மையிலே சுதந்திரமா வாழணும்னு ஆசைப்படுறேன். நல்லது, இப்பொழுதுதான் உனக்கு புரிய ஆரம்பிச்சிருக்குது. நாம் இணைந்து செயல்படலாம். நீயும் நானும் இணைந்து செயல்படும் பொழுது நிச்சயம் வெற்றி பெற முடியும். நான் உன்னை நினைத்து பெருமைப்படுறேன். ஆண்டவரே, இன்னைக்கு வழக்கமா நான் எடுத்துக்கிற நேரத்தை விட ரொம்ப அதிகமா ஆயிடுச்சு. நான் சீக்கிரமா இந்த பரமண்டல ஜபத்தை முடிச்சுட்டு என் வேலைக்கு போகணும். ஆமா, அதனால நான் என்ன நினைக்கிறேன்னா, நான் முதல்ல இந்த ஜபத்தை முடிச்சிடறேன். அன்றென்றுள்ள அப்பத்தை இன்று எங்களுக்கு தாரும். ஒரு நிமிஷம், சாப்பிடுறதுல உனக்கு கொஞ்சம் கட்டுப்பாடு தேவை. நீ வர வர ரொம்ப குண்டாயிட்டே போற, தெரியுமா? ஐயோ, கொஞ்சம் பொறுங்க.
இங்க நான் என்னோட மத சடங்கை செஞ்சிட்டு இருக்கிறேன். திடீர்னு நீங்க உள்ள பூந்து என்னோட குறை குற்றங்கள் எல்லாம் சுட்டி காட்டிட்டு இருக்கிறீங்க. ஜெபிக்கிறது ஆபத்தான விஷயம், அது உன்னை திருத்தி விடும் தெரியுமா? அப்படி நடக்கணும்னு நானும் ஆவலாக தான் இருக்கிறேன். நீ தான் என்னை கூப்பிட்ட, அதன் காரணமாக தான் நான் இங்கே வந்திருக்கிறேன். ஜெபத்தை நடுவில் நிறுத்துறது ரொம்ப கடினமான விஷயம். சரி, நான் ஜபத்துடைய அடுத்த பகுதியை கேட்கறதுக்கு ரொம்ப ஆவலாக இருக்கிறேன். ம், தொடர்ந்து செய். ஆனா அது எனக்கு ரொம்ப பயமா இருக்குதே. பயப்படுறியா? எதுக்கு பயம்? ஏன்னா எனக்கு நீங்க அதுக்கு என்ன சொல்ல போறீங்கிறது தெரியும், அதனால்தான் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சரி, பரவாயில்ல, முயற்சி செய்துதான் பாரு. எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மணி தரலும். சாம் பற்றி என்ன நினைக்கிறீங்க? நினைச்சேன் நீங்க அவரை பத்தி கேப்பீங்கன்னு தெரியும், அதனால தான் நான் ரொம்ப பயந்தேன். அவர் என்ன பத்தி பொய் சொல்லியிருக்காரு, என்ன ஏமாத்தி இருக்காரு, என்கிட்ட வாங்கின கடனை திருப்பி தந்தது இல்ல, இப்படி எத்தனையோ செஞ்சிருக்காரு. என்னால் அவரை மன்னிக்கவே முடியாது, முடியவே முடியாது. அப்போ நீ ஜபத்துல சொன்னது என்ன? உன் ஜபம் என்ன ஆகும்? பரவாயில்ல, நீ கொஞ்சம் நேர்மையா தான் இருக்கிற. ஆனா அந்த கசப்பை நீ சுமந்துட்டே இருக்கிறது உனக்கு பாரமா இல்ல? உனக்குள்ள இருக்கிற கோபத்தை அதிகப்படுத்துது இல்ல? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. கொஞ்ச நாள்ல நான் சரியான உடனே அவரை கண்டிப்பா பழி வாங்கிடுவேன். பழி வாங்குதல் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்காது. அப்படி செய்யறதுனால நீ எந்த விதத்திலும் நியாயமா நடக்க முடியாது. உன் சூழ்நிலையை மாத்த என்னால மட்டும்தான் முடியும். என்னது, என் சூழ்நிலைய உங்களால மாத்த முடியுமா? அது எப்படி? சாம மன்னிச்சுடு, அப்போதான் நானும் ஒன்று மன்னிப்பேன். நீ அப்படி செய்யறதுனால வெறுப்பு கோபம் இது எல்லாம் சாமுடைய பிரச்சனையா போய்விடும், உன் பிரச்சனையா இருக்காது. நீ பணத்தை மட்டும் தான் இழப்ப, ஆனா இருதயத்தை காத்துக்கொள்வ. ஆனா ஆண்டவரே, என்னால சாம மன்னிக்க முடியாது. அப்போ என்னாலையும் உன்ன மன்னிக்க முடியாது. உங்களாலையும் மன்னிக்க முடியாதா? அப்போ உங்களால நான் நேசிக்கப்படணும்னா நான் சாம மன்னிச்சுதான் ஆகணுமா? ஓகே, சரி, உங்களால நான் நேசிக்கப்படணும், அதற்கு நான் சாம மன்னிச்சுதான் ஆகணும். ஓகே ஆண்டவரே, நான் சாம மன்னிச்சறேன். இப்போ அவர் என்ன சூழ்நிலையில இருக்காருன்னு எனக்கு தெரியாது, அவர் என்ன கஷ்டத்துல இருக்காருன்னு எனக்கு தெரியாது, ஆனா நான் மன்னிச்சறேன். நீங்க என்ன நேசிக்கணும் இல்ல, எனக்கும் வேற வழி இல்லை, நான் நிச்சயமா அவரை மன்னிச்சேன். எங்களை சோதனைக்குட்படுத்தாதபடி தீமைன்றது ரசித்தரலும். எனது சோதனைக்கு நான் உட்படுத்துறேன்னா? நீ சோதனையில மாற்றுறது உன்னாலதான். நீ கண்டவனோடலாம் சேர்ந்து தப்பான காரியெல்லாம் செய்வ, கண்ட கண்ட வீடியோலாம் பார்ப்ப, கண்டவனோடு சேர்ந்துப்ப, தப்பான காரியெல்லாம் செய்வ. நீயே போய் சோதனை மாட்டிக்கிட்டு நீ என்ன குறை சொன்ன இப்படி? ஆமா, நீங்க சொல்றது சரிதான். நான் வந்து கண்ட இடத்துல போய் உட்கார்றேன், சோதனையில மாட்டிக்கிறேன். கண்ட வீடியோ பாக்குறேன், பிரச்சனையில மாட்டிக்கிறேன். நான் தேவையில்லாத நேரங்கள்ல தேவையில்லாததை செய்யறேன், பேசுறேன். இனிமேல் நான் அப்படி செய்ய மாட்டேன், அது எனக்கு தேவையில்லாத பிரச்சனை. சரி, நீ இப்படி செஞ்சியனா நீ எந்த சோதனையும் சிக்க மாட்ட, உன் வாழ்க்கையும் சந்தோஷமா இருக்கும். ம்
ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. சரி, நீ என்ன எப்போ மகிமைப்படுத்துவன் தெரியுமா? நான் உம்முடைய விருப்பத்தின்படி வாழ்ந்து உம்முடைய வசனத்தை நான் நேசிச்சு நான் எப்பவும் உங்களை பிரியப்படுத்திக்கிட்டே இருக்கும் பொழுது நான் உங்களை ரொம்ப நேசிக்கும் பொழுது கரெக்டா? ரொம்ப சரியா சொன்ன. எவ்வளவு நாள் இந்த ஜபத்தை நான் பண்ணியிருக்கேன், ஆனா சும்மா சடங்காவும் சும்மா கடமையாவும் தான் பண்ணியிருக்கேன். ஆனா இன்னைக்குதான் என்னுடைய வாழ்க்கையில இந்த ஜபத்தை நான் உணர்ந்திருக்கிறேன். இந்த ஜபத்தோட ஆழத்தை இன்னைக்குதான் நான் புரிஞ்சிருக்கிறேன். சந்தோஷமா இருக்கிறேன் இன்னைக்கு. இந்த ஜபம் என்ன என்னமோ விடுதலையாக்குன மாதிரி இருக்கு. ஆண்டவரே ரொம்ப நன்றி. இன்னைக்கு சந்தோஷமா நான் போய் என் வேலையை பார்ப்பேன்.